இன்னொரு விஷயம், அண்ணாமலை வேலை வாய்ப்பு பத்தி எல்லாம் பேசுறாரு, திரு எடப்பாடியார் அவர்கள் வேலை வாய்ப்பு பத்தி பேசுறாரு. நீங்க ஒரு நாள் சென்னையில நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் பாருங்க. அங்க இருக்கக்கூடிய ACDC இவங்க எல்லாரும் கலந்து இருப்பாங்க. எல்லா மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அந்த போஸ்டிங் படி இருப்பார்கள், தமிழர்களும் இருப்பாங்க. ஆனா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டாஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா, காலையில் 9:30 போனீங்கன்னா கண்ண மூடி நின்று ஒரு வீடியோ எடுத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் லக்னோல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அத்தனை பேரும் அந்த ஐடில நம்ம இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யக்கூடியவர்கள், வடஇந்தியாவை சேர்ந்தவர்கள். அங்கே ஒவ்வொரு எம்ப்ளாய்மெண்ட் இங்கே வாங்கி கொடுத்தாலும் அங்கே வந்து அது நாலு நாள் ஓட்டாக மாறுது. தமிழ்நாட்டை இப்படி பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து புறக்கணிக்கிறது, துரோகம் செய்கிறது. நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பை உத்தரப்பிரதேசுக்கும் இவர்கள் எங்கெங்கே ஆட்சியில் இருக்கிறார்களோ அந்த மாநிலத்திற்கு பயன்படுத்துகிறது என்பதற்கு ஒரு உதாரணம் அங்கே பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாம் பார்த்துருப்போம், வைரலாக ஒரு வீடியோ ஓடிச்சு, சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து ஒரு 10-12,000 பேர் இறங்கி நடந்து வர்ற வீடியோ. திட்டம் போட்டு செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதை. அடுத்தது நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன். நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் கொடுத்த அந்த பூமி, அந்த பூமி NLC கொடுத்தது. அதை என்ன பண்ணிட்டாங்க இவங்க, இங்கே டைரெக்டாக கொண்டாந்து வடந்தியா காரனை வேலைக்கு சேர்த்துனா அது வந்து நமக்கு தெரிஞ்சு போயிடுது, பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லிட்டு NLC வந்து ராஜஸ்தானில் ஒரு யூனிட் இருக்கு. அங்கே வந்து இப்போ அவங்களுக்கு 300 பேர் தேவைன்னா 3000 பேர்த்து வேலைக்கு எடுக்கிறது. ஒரே மாதம் அங்கே வச்சுருந்துட்டு அவங்கள ட்ரைனிங்னு சொல்லி வச்சுருந்துட்டு 2700 பேர்த்த நெய்வேலிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்கிறாங்க, கேட்டாத அப்போ அப்பாயின்மெண்ட்னு சொன்னால் தானே பிரச்சனை. அதை இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர், ராஜஸ்தான் டு நெய்வேலி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு. எத்தனை பேர்த்து நான் நெய்வேலியிலிருந்து ராஜஸ்தானுக்கு மாற்றிருக்கேன், மாற்றவே இல்லை. என்ன திட்டம் போட்டு என்ன பண்ணுற? ஸோ உனக்கு வந்து உன்னுடைய திட்டம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் வடந்தியாக்காரனை கொண்டாந்து வேலைக்கு உட்கார வச்சிடணும். இதை பற்றியெல்லாம் இந்த சோகால்டு தேசபக்திகள், இந்த அண்ணாமலை போன்ற தமிழின துரோகிகள் பேச மாட்டார்கள்.